இந்நிகழ்ச்சி ஸ்ரீ ராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. కీర్తనం తత్ర తత్ర కృత మస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమత రాక్షసాంతకం. అరక్కர்களை ஒழித்து ராமனின் கீர்த்தியை பரவச் செய்தவர் ஆஞ்சனேயர். ஆஞ்சனேயரை எத்தனையோ திருக்கோலங்களில் சேவிக்கிறோம். வினய ஆஞ்சனேயர், விஜய ஆஞ்சனேயர், வீர ஆஞ்சனேயர், பக்த ஆஞ்சனேயர், சுதர்சன ஆஞ்சனேயர், கார்கசித்தி ஆஞ்சநேயர் எத்தனை. இந்த ஆஞ்சநேயர் எப்போதாவது ராஜாவாக இருக்கிறோம். ஆஞ்சநேயருக்கு அரசர் திருக்கோலம் உண்டோ? அவ்வப்போது சாத்தி கொள்ளுகிறார். அரசர்களுக்குரிய முடி தலைப்பாகையோடே, அரசர்களுக்குரிய முழு உடுப்போடே இன்று ஆஞ்சநேயரை தரிசிக்கப் போகிறோம். சென்னையிலிருந்து செங்குன்றம் செல்லும் பாதையில் இரட்டை ஏரியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஆச்சரியமான ஸ்ரீ சீதாராம பக்த ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில். இந்த கோயிலில் இருக்கும் எல்லா மூர்த்திகளையும் சேவித்துக் கொண்டோம். தற்போது ஆஞ்சநேயரை தரிசிக்க போகிறோம். கை கூப்பி கொண்டிருக்கிறார், வெண்ணைக்காப்பு சாத்தி இருக்கிறார், இடது கையில் கதையை இடுக்கி கொண்டிருக்கிறார். வெள்ளை வெண்ணை சத்தகுணம், எப்போதும் தன் உள்ளம் தூய்மையானது, ராமபக்தியிலேயே திளைத்திருப்பதுங்கிறதை காட்ட சாத்திகராய் எப்போதும் சாந்தமான வடிவத்தோட வெள்ளை வெண்ணை காப்பு சாத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு நடுவில் நடுவில் பச்சையான துளசி, பச்சையான திருமேனி, ஆங்காங்கு பல மலர்களுடைய இதழ்கள், சிகப்பான பல ரோஷாவனுடைய இதழ்கள், இது எல்லாவற்றையும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். பச்சையும் உண்டு, சிகப்பும் உண்டு. அவர் திருமேனி பச்சை வண்ணம், பகவானுடைய திருமேனி பச்சமாமல போல் மேனி, அதுக்கு பிரதிநிதியாக பச்சை அணிந்துள்ளார். சிகப்பு என்பது பக்திக்கும் ராகம், ராகம்ங்கிறது பெரும் காதல், ராமரிடத்தே கொண்ட காதல், வேட்கை அன்பு அவா காதல் என்றெல்லாம் தமிழ எத்தனை சொற்கள். அந்த ராகம்தான் சிகப்பு, அந்த சிகப்போடையும் எழுந்துள்ளிருக்கிறார். இப்படி ஒரு வர்ண கலவையாகவே ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். அவருடைய உற்சவரை தரிசித்துக் கொள்கிறோம். திருமேனி முழுக்க இப்பதான் கல்யாண திருக்கோலத்தை போல பட்டு வேட்டி, ஆனா சுவாமிக்கு திருக்கல்யாணம் கிடையாது, பிரம்மச்சாரியாக இருந்தார். அதனால சேவிக்கும் போதே ஒரு பிரம்மச்சாரிக்குன்னு இருக்கிற ஆச்சரியமான வேஷம். பிரம்மச்சாரிய ராஜாவாயிட்டா எப்படி இருப்பார்? அப்படி வச்சுக்க வேண்டித்தான். இல்ல, இவர் ராஜாவா ஒத்துக்க மாட்டாரே, இவர் எப்போ ராம பக்தனாச்சேன்னா சரி ராமனுக்கு மந்திரின்னு வச்சுப்போம். மந்திரிக்குந்தான் தலைப்பாக உண்டு, மந்திரிக்குந்தான் நல்ல புது வேட்டி உண்டு, புது வேட்டி கர வேட்டியோட சாத்தி கொண்டிருக்கிறார். நான் சாதாரணமாக ஒரு சின்ன வேட்டி ஆஞ்சநேயர் கட்டிட்டு தான் பார்த்துருப்போம். அவருக்குன்னு இருக்கிற உடுப்பது, அவர் அதற்கு மேல் விருப்பப்பட்டதும் இல்லை. ஆனால் இந்த கோவில் ரொம்ப நல்லா சாத்தி வச்சிருக்காரு. நல்லா பட்டு ஜரிக கரையோட சேர்த்து புது வேட்டி சமர்ப்பித்து கொண்டு கைகளை கூப்பி கொண்டு அரசர் வேஷத்தை போல தலப்பாக எல்லாம் வைத்து கொண்டு மந்திரி போலவும் ரொம்ப அழகான திருக்கோலத்தில் ஆஞ்சநேயரை சேவித்து கொண்டோம். ஸ்ரீ சீதாராம பக்த ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர்னு சொல்லுவோம், ராமபக்த ஆஞ்சநேயர்னு சொல்லுவோம். ஆனா இந்த திருக்கோயிலில் சீதா ராம பக்த ஆஞ்சநேயர். ஏன்னா சீதையை விட்டுட்டா, அவள் இல்லாமல் அவனா? சீதையோட சேர்ந்திருந்தால் தானே ராமனுக்கே ஏற்றம். அதனாலதான் சீதாராமர்களிடத்தில் பக்தியோடு இருந்தவர், எப்போதும் அவரை அந்த ரெண்டு பேரையும் தன்னுடைய உள்ளத்திலேயே வச்சிருந்தவர். ஆங்காங்கு சில சித்திரங்களில் ஆஞ்சநேயர் தன்னுடைய நெஞ்ச பிளக்கிறா போலையும், அதற்குள் சீதாராமர்கள் இருக்கிறா போலையும் தரிசிச்சிருக்கோம் இல்லையா? அவர்களிடத்துல பக்தி, உள்ளத்தில் தானே பக்தி இருக்க வேண்டும். பக்தி பிரபாவ பவதற்புத பாவபந்த சந்துக்ஷித பிரணயசார சௌகபூர்ண வேதார்த்த ரத்தனடி திரச்சுத திவ்யதாம ஜீயாத் பராங்குஷ வயோதி அசீம பூமான்னு ஸ்லோகம். அவருடைய கருத்து என்னன்னா, ஒரு பக்தனுடைய உள்ளத்தில் பெருமானிடத்தில் இருக்கிற அன்புங்கிறது சகப்பா இருக்குமா? அந்த உள்ளத்துல பெருமாள் எப்போ எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, அங்க உட்காண்டு உட்காண்டு அந்த சகப்பு நாம கோரம் போடச்சே, சகப்பா போட்டிருந்தாள் நாள் கோரம் போடுவா, அதுல செம்மண் இழுச்சுவாடும் இல்லையோ,
அந்த செம்மன் பேர்ல நம்ம காலை வச்சு நடந்தா போனா நம்ம காலெல்லாம் செவப்பா இருக்கும். அதே போல செவந்த உள்ளத்தில் ராமன் தன் திருவடியை வச்சிருந்தா, அதனாலதான் ராமனுடைய உள் திருவடி சிவந்து போயிட்டான். ராமனுடைய கால் உள்பக்கம் ஏன் சிவப்பா இருக்குன்னா, பக்தன் உள்ளத்துல காலை வச்சு உட்கார்ந்து இருந்தார், பக்தனுடைய உள்ளத்துல காதல்ங்கிற சிவப்பு இருந்தது, அந்த சிவப்புங்கிற செம்மன் பட்டி இவர் திருவடி சிவப்பா எடுத்து. இவ்வளவு அழகான திறன் பாருங்க, இது இலக்கிய சுவைபட ரொம்ப ஆச்சரியமா கூறத்தாழ்வான் சாதித்துள்ளார். அவர் நம்மாழ்வாரை பத்தி எழுதின பாடல் நல்ல ஆஞ்சநேயரை என்று உளமாற தரிசித்துக் கொண்டோம். இனி அடுத்தது, அடுத்த சர்க்கத்தை அடைவோம். 23வது சர்க்கம். ததா சமுபஜி கிரந்தி கபிராஜஸ் தன்முகம் பதிம் லோகஸ்ருதா தாரா மிருதம் வச்சனம் அப்ரவீத் சேஷேத்தம் விஷமே துக்கம் அகிருத்வா வச்சனம் மம உபலோபசிதே வீர சுதுக்கே வசுதா தலே. இப்படி போய் நீ துக்கத்தை அனுபவிக்க வேண்டியவனா வாலி, சுகத்தை அனுபவிக்க வேண்டிய நீ தற்போது பூமியில் விழுந்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். மத்த பிரியதரானூனம் வானரேந்திர மகீத்தவ, இந்த பூமி என்னை காட்டிலும் உனக்கு விருப்பமுடையவளாக ஆனாள் போலும். சேஷேகி தாம் பரிஷ்வஜ்ய மாம்சன பிரதிபாஷசே, அவளையே அணைத்து கொண்டு என் கேள்விக்கு பதில் கூறாமல் இருக்கிறாயே. அங்கதன் வந்து உன்னை வணங்குகிறானே, எப்போதும் போல் அருகே அணைத்து உச்சி முகர்ந்து ஏன் ஆசீர்வாதம் பண்ணவில்லை? அங்கதனுக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டாமா? மேலே சுக்ரீவையேவ விக்ராந்தா வீர சாகசிக பிரிய, கடைசியில் சுக்ரீவன் ஜெயித்து விட்டான். அவன் மனைவியை நீ கவர்ந்ததற்குண்டான தண்டனையை அனுபவிக்கிறாய். ஏனிது, சுக்ரீவனை ஜெயிக்க விட வேண்டுமா? அவன் உன்னை காட்டிலும் வீரனா அல்லன், ஆனால் அனைவரை காட்டிலும் வீரனாய் ராஜா ராமனாயிருக்கும் பெருமானை கைப்பிடித்தான். நீ மட்டும் அந்த ராமன் திருவடிங்கிறத நினைச்சிருந்தியானால் இந்த ஆபத்து உனக்கு வந்திருக்குமா? சுக்ரீவச வசம் பிராப்தா விதிரேஷ பவத்யஹோ, தற்போது நானும் நம் மகனும் சுக்ரீவனுடைய வசத்துக்கு ஆகிவிட்டோம். இது நம் விதி போன்றிருக்கிறது. மமச்சேயமா கிரஸ்ருத்வா கிம் தொன்ன பிரதிபுத்தசே இதம் தத் வீரசயனம் தத்ரசேஷே ஹதோ யுதி, அடிபட்டு கீழே விழுந்திருக்கிறாய், என் பேச்சுக்கு பதில் பேச மறுக்கிறாய், எதிர்த்தானும் பேசுவாய வாலி, நீ சண்டை போட போக வேண்டாம்னு தடுத்தேன், அப்போது எத்தனை சொல்லி என்னை எதிர்த்து பேசினாய், இப்போது நான் சொல்லுகிறேனே எதிர்த்து பேசக்கூடாதா, மறுத்து பேசக்கூடாதா, பேச மறுக்கிறாய். சாயிதா நிகதா எத்திர துவையைவ ரிபவ புரா விசுத்த சத்வா விஜன பிரியயுத்த மம பிரிய, உனக்கு யுத்தம் பிரியமாக இருந்தது, என்னை காட்டிலும் உனக்கு சண்டையிடுவது பிரியமாக இருந்தது. உன்னால் அனைவரும் ஏற்கனவே மண்ணில் சாய்க்கப்பட்டார்கள், ஆனால் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ராமனிடத்தில் கோல் சொல்லி இருப்பார்களோ, அவர்கள் சொன்னதால் தான் ராமன் உன்னை மண்ணில் சாய்த்து விட்டானா? மாம் அநாதாம் விஹாயைகாம் கதஸ்தமசிமானத, என்னை மட்டும் தனித்து விட்டு விட்டு போகிறாய். சூராய ந பிரதாதவ்யா கன்யா கலு விபஷிதா, ஒரு ஆச்சரியமான கருத்து சொல்கிறாள். சூரர்களாய் வீரர்களாய் இருப்பவர்களுக்கு பெண் கொடுப்பவர்கள் யோசிக்க வேண்டும். வீரர்களுக்கும் சூரர்களுக்கும் பெண் கொடுத்தால் அவர்கள் வருந்தித்தான் தீர வேண்டும். என இவர் ஒரு வீரன் சூரன், எங்க தாப்பனார் இவருக்கு பெண் கொடுத்திருக்காருனால் அப்ப நமக்கு தோணணும். அப்ப சுவாமி, இராணுவத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெண் கொடுத்தா வருத்தப்படணுமா? காவல்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெண் கொடுத்தா வருத்தப்படணுமானால் இந்த வார்த்தையை அப்படியே எடுத்துன்றதுக்கு இல்லை. வீரனாக இருந்தால் சூரனாக இருந்தால் அதற்குரிய ஆபத்து இருக்கும், ஆனால் அந்த ஆபத்தினால் இருக்கும் புகழும் இருக்கத்தான் இருக்கும், அது ஒரு நாளும் போயிடாது. என இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காளேங்கிறதுக்காக அப்ப வீரர்களுக்கும் சூரர்களுக்கும் பெண் கொடுக்க மாட்டார்களானால் கண்டிப்பா பெருமையோடு கொடுப்பார்கள். என தேசத்தை காப்பவர்கள், மக்களை காப்பவர்கள், ஆனா அவர்களுக்குரிய கட்டம் கேட்டா தானே தெரியும். ஒரு இராணுவத்தில் இருக்கான்னு சொன்னா அதனுடைய குடும்பத்தவர்கள் எவ்வளவு கட்டப்படணும் தெரியுமா? நான் வேற ஒன்னும் ஆபத்து வந்துடுறத பத்தியே சொல்லல, இப்ப முதல்ல மகன் பிரிந்து தானே இருப்பார். எங்கோ அது காஷ்மீரத்தில் இருப்பாரோ, குஜராத்தில் இருப்பாரோ, ராஜஸ்தானத்தில் இருப்பாரோ, வங்காளத்தில் இருப்பாரோ, எங்கோ இருக்க போறார். அது வருஷத்துக்கு ஒரு தினம் லீவு கொடுப்பாளோ, 6 மாசத்துக்கு ஒரு தினம் விடுமுறை கிடைக்குமோ, அப்ப மட்டும்தான் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியும், குழந்தைகளை அப்பதான் பார்க்க முடியும். கொஞ்சம் பெரிய பதவி வந்ததுன்னா சரி குடும்பத்தோடு இருக்கலாம்னு ஒத்துக்கிறார்கள். குடும்பத்தோடய ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு முடியல, அங்கங்க மாறுதல் வந்துட்டே இருக்கேன். மாற்று இங்கிருந்து அங்க மாத்திடுறா, அங்கிருந்து அங்க மாத்திடுறா, எங்க தேவையோ அங்க போகணும். எங்கோ ஒரு ஃபீல்டுக்கு நடுவில் நம்ம இருக்கோம்னா அப்ப என்ன குடும்பத்தை கூட வைத்துக் கொள்ள முடியும்? அப்ப எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. இந்த தியாகம் அந்த இராணுவ வீரர் பண்றது மட்டும் இல்ல, அந்த இராணுவ வீரருடைய குடும்பத்தினரும் பண்ண முடியும். இப்ப நாம மட்டும் எதுக்கு விட்டுட்டு இருக்கணும்? ஏன் என் பிள்ளைய விட்டுட்டு இருக்கணும்? ஏன் என் கணவனை விட்டுட்டு இருக்கணும்? ஏன் எங்க அப்பாவை விட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு மற்ற பேரும் கேட்கலாமே.
அப்ப இந்த தியாகம் போற்றத்தக்கது. கண்ணனே கீதையில் சந்நியாசம் தியாகம் இந்த ரெண்டுத்தையும் ரொம்ப கொண்டாடி பேசுகிறார். அதனால இவர்களிடத்திலையும் தியாக உள்ளம், அதீதமான தியாகம், அதை நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் காவல்துறையினர், அவர்களுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்காது. நம்ம என்னமோ உடனே அவ காப்பாற்றணும்னு நினைச்சோன்றமே தவிர, இன்னைக்கு எல்லாரும் தெய்வமா, எங்கெங்க யாரெல்லாம் குற்றவாளிகள்லாம் இருக்க போறா, எங்க திருடாள்லாம் இருக்கா, எங்க கொலகாரா இருக்கான்னு என்ன அப்படியே ஏதோ ஒரு கண்ணாடி போட்டா எல்லாம் அப்படியே தெரியுங்கிற அளவுக்கு, அது போலலாம் தெரியுமா அப்படின்னு ஒண்ணும் நடக்காது. ஏதோ கட்டப்பட்டு அது அதற்குரிய எக்யூப்மெண்ட்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதனால யாரையும் எதுக்கும் போய் இது பண்ணலையே அது பண்ணலையேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவரவர்களுக்கான வழியில் முயற்சிக்கிறார்கள். முதல் காரியம் அவருக்கு இரவு பகல் உண்டா, நாம ஒழுங்கா காத்தால வேலைக்கு போயிட்டு ராத்திரி போனா தூங்கி போடுவோம், இல்ல யாருக்கான நைட் டியூட்டி இருந்தா பகல தூங்கி போடுவோம், ரெண்டு வேளை ஒரு வேளை அதுவே ரொம்ப குறைச்சலா தான் வேலை செய்யறோம்னு வச்சுக்கணும். அதுக்கு மேல அப்பா ரெண்டு வேளையும் வேலை பார்த்துட்டு இப்ப நிற்கணும் அப்ப நிற்கணும் எப்ப நிற்கணும் பதபதைக்கிற வெயில், அந்த வெயிலே நின்றுட்டு இருக்கணும்னால் கட்டம் கட்டம் தானே. அப்படி இருக்கிறச்சு அவளுக்கு பெண் கொடுத்தவா என்ன நினைப்பா, அந்த மனைவியே என்ன நினைச்சுக்க மாட்டா, சாம காலத்தால 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வராப்புல ஒரு வேலையா இருந்தா கொஞ்சம் குறைச்சலா சம்பளமா இருந்தா கூட சரி, இதுதான் குடும்பத்துக்கு நல்லது. 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து சம்பளம் நிறைய இருந்தா இன்னும் சௌகரியம், அதை நான் வேண்டாம்னு சொல்லலை. இப்போ இருந்தாலும் இது வரைக்குமான வேணும் வேணும்ண்டியோ, அப்ப அந்த அளவில தியாகம் தியாகம் தான். ஆனால் அதைத்தான் முதல்ல நாம போற்ற வேண்டும். நாளை இவர் ஒண்ணு சொல்லியிருக்கா, வீரர்களுக்கும் சூரர்களுக்கும் பெண் கொடுத்தால் யோசிக்க வேண்டும் சொன்னாள். அவருடைய நிலைமையிலேருந்து அவர் பேசி கொண்டிருக்கிறாளே தவிர, யாருக்குமே அந்த நிலைமையில இருந்தா சட்டுன்னு பேசத்தான் வரும், அதுக்கு அப்படின்னு ஒண்ணு அர்த்தம் கிடையாது. இல்லைன்னா இப்போ ஆபத்து யாருடைய வாழ்க்கையில தான் இல்லை, வெறும ரோட்ல நடந்துட்டே போயிட்டு இருக்குது சட்டுன்னு கால் தடை கீழே விட மாட்டோமான்னா, நம்ம வீட்டு மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்து கால் உடைச்சிருந்தவா இல்லையா, அவரவர்கள் வீட்டு பாத்ரூம்ல விழுந்து இடுப்பு உடைச்சிடாதவா எத்தனை பேர், எத்தனையோ நடந்திருக்கு. ஆனால் அங்குதான் ஆபத்துங்கிறது அல்ல, உண்டு ப்ராபபிலிட்டி, ஆபத்துக்கு இருக்கிற ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கூடத்தான் இருக்கு. ஆனா அந்த கூடங்கிறதுக்கு தான் தியாகம், அதை வைத்துக் கொண்டுதான் மக்களையும் ரட்சிச்சுட்டு போற முல்லையோ. ஆஹ சூராயன பிரதாதவியா தன்யாகரு விபசிதா சூரபாரியாம் ஹதாம் பஷ்ய சத்யோமாம் விதவாம் கிருதாம், உன்னை இழந்து நான் தவிப்பதை பார்க்க மாட்டாயா, தனதான்ய சமிருத்தாபி விதவே துச்சதே புதைகி ஸ்வகாத்திர பிரபவே வீர சேஷே ருதிரமண்டலே, ஓர் அம்பு தைத்து உன் மேனி முழுக்க எப்படி ரத்தம் ஓடுகிறது பார், உன்னை அணைத்துக் கொள்ள கூட முடியாமல் ரத்தம் ஓடுகிறதே என் அழுதாள். எஸ் ராம விமுக்தேன கிருதமேகேஷுனா பயம் சரேண கிருதி லக்னேன காத்திர சம்ஸ்பரிசனே தவ, ராமனுடைய ஓரம்பு உன் உடலை துளைத்தது, ஆனால் உன்னுடைய இழவு உன்னுடைய பிரிவு என்பது என் உள்ளத்தையே துளைத்து நிற்கிறதே. அம்பு துளைத்தது உடலை, உன் பிரிவு துளைத்தது துளைத்தது என் உள்ளத்தை, அதுக்குத்தான் வருத்தப்படுகிறேன். உத்பவர்க சரம் நீலா தச காத்திரகதம் ததா, அப்போது அவன் உடலில் தைத்திருந்த அம்பை நீலன் பிடுங்கினான், அம்பும் பளபளத்தது. என்ன உஜ்ஜலத்தோடு இருக்கிற அம்பு, அதே போல அவனுடைய மேனியும் பளபளத்தது. அஸ்தம் அஸ்தக சன்னத்தம் ரஷ்மேர் தினகராதிபர் பேது கஜதராதாஸ்து விரணேபிய சர்வசா உவாச்சதாரா பிங்காட்சம் புத்திரம் அங்கதம் அங்கதா அவஸ்தாம் பசிமாம் பசிய பிது புத்திர சுதாருணம், கடைசியாக உன் தந்தையை பார்த்துக்கொள் என்று தாரை தன் மகனான அங்கதனுக்கு உபதேசிக்கிறாள். சம்பிரதத்தஸ்ய வைரஸ்ய கதோந்த பாப கர்மனா, தன்னுடைய தவறான செயல்களாலும் தேவையற்று தம்பையினிடத்தே விரோதம் பாராட்டியபடியாலும் அவன் முடிவு என்ன நடந்தது பார். அங்கத ஓ அபிவாதய ராஜானம் பிதரம் புத்திரமானதம் ஏவமுக்த சமுத்தாய ஜக்ராக சரணம் பிது, உடனே அருகே சென்றான் அங்கதன், தன் தந்தையினுடைய காலையும் பற்றி கொண்டான். அடுத்து சுக்ரீவன் பிதிருவியன்னு சொல்லுவார்கள் சிச்சப்பன், அவனுடைய கால்களிலும் வழங்கினான். எல்லார காட்டிலும் அனைவருக்கும் ஒரே திருவடியான் சரணம் சரணம்னு சொல்றோம், ராமனுடைய திருவடிகள் தான் சரணம்னு சொல்றோம். யாருக்கு, சக்ஷு தேவானாமுதம் அர்த்தியானாம், விண்ணோருக்கும் மண்ணோருக்கும் கண்ணானவன் ராமன். அதோடு மட்டுமல்ல, இது பொது நின்ற பொன்னங்கடல். ஒரு சுக்ரீவனுக்கு அவனுடைய அண்ணன் மகன்வானால் தன் கடலை பற்றலாம், ஆனா ஊர் உலகமா பற்றும், இது பொது நின்ற பொன்னங்கடல், பொதுவா அனைவருக்கும் பற்று கொம்பாக இருக்கும். ராமனே அவன் திருவடிகளையே எல்லாரும் பற்றினார்கள். தீர்காயுத்பவமுத்ரேதி கிமர்த்தம் நாவிபாஷசே, ஏன் இப்போது தீர்காயுசாருன்னு சொல்ல மறுக்கிறீர் என்றெல்லாம் தாரை கேட்டு கொண்டிருக்க, ராஜ்யஸ்ரீர்ண ஜஹாதித்வாம் கதாசுமபி மானத நமேவச பத்தியமிதம் துவயா கிருதன்ன சாஸ்மி சக்தாகி நிவாரணே தவ, ஹதா சபுத்ராஸ்மி ஹதேன சையுகே சஹத்வயா ஸ்ரீர் விஜஹாதி மாமபி, என்னையே சொல்லிக்கொண்டு வாலி அப்புறத்து உலகத்துக்கு ஆகினான்.
இனி ராமச்சந்திரன் நின்ன திருக்கோலம் அற்புதம், அதை சேவிக்க போகிறோம். தற்போதைக்கு செங்குன்றம் போகும் மார்க்கத்தில் இரட்டை ஏறி கருகே இருக்கும் சீதாராம பக்த ஆஞ்சநேயரிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு புறப்படுவோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீ ராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.